பகவானுக்கு பேரு பரமேஸ்வரனுடைய பேரு. எப்படி இந்த பேரு ஏற்பட்டது அப்படின்னா, ஆறு கட்டத்தை சேர்ந்தது காசிக்கு நிகரான ஒரு அம்பா சமுத்திரம், அம்பா மணிகர்ணிகா இந்த மாதிரி பல பேர் கொண்ட கட்டம், தீர்த்த கட்டம் இது. பரிசாயச காசியவ காசியவ கோகில தேவி சாலா புழுமாரி மணிகர்ணிகா அம்பா அம்பா இது ஆறு பேரை கொண்டது. எரிச்சுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவா. கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே ஸ்மசான பூமி, அதுக்காக அந்த கோவிலை சாத்திரத்தெல்லாம் கிடையாது. இந்த பேர் இவருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, பிராமணாவுக்கு முக்கியமான ஸ்தலம் பிராமணா, இதுலேருந்து நிறைய நம்மளுடைய கடமை என்ன, முக்கியமான கடமை என்ன, இதுக்கப்புறம்தான் மற்றதுங்கிறத இந்த கோவிலை பார்த்துட்டு நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாறு பார்த்துட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஸ்தலம் 16வது நூற்றாண்டு திருவனந்தபுரம் மகாராஜாவுக்கு தீராத நோய், யாராலையும் எத்தனையோ வைத்திய முறைகளை பின்பற்றி எதாலையும் அவருக்கு தீரலைங்கும் போது, அவள் கேரள சம்பிரதாய பிரகாரம் பிரஷ்னம் போட்டு பார்க்குறாள். பிரஷ்னம் போட்டு பார்த்ததில் ஒரு மலை போல் எல்லை குமிச்சு வச்சு அந்த எல்லை தானம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவாகிறது. ஒரு பிடி எள்ளு கொடுத்தாலே ஒரு பவுன் தானம் சொர்ணம் கொடுக்கணும், அவ்வளோ மகா பாபம் அது எள்ளு தானம் வாங்கிக்கிறது. அப்போ மலை போல் எள்ளு இருக்குன்னா அது சொர்ணமாகட்டும் மற்ற ரத்னங்கள் ஆகட்டும் எல்லாம் மலை மலையாக குமிச்சு வச்சுருக்காங்க. பறைசாத்திரா பறைசாத்திரதுன்னா தண்டோரா போடுறது, மேலத்தை தட்டிந்தே எல்லா ஊருக்கும் தெரியப்படுத்துறது, அனௌன்ஸ் பண்ணுறது. அது மாதிரி இப்போ இந்தியா ஃபுல்லாக எங்கே இல்லாமல் முடியுமோ எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்துகிறா. மகா மகா வித்வான்கள் இப்போ மகோமகோபாத்யாயான்னு சொல்கிறாங்க, அது ஆளுக்கெல்லாம் மகோமகோபாத்யாயாக இருப்பார். அப்பேற்பட்டவாள்லாம் வர வந்தால் நம்ம அந்த சம்பிரதாய பிரகாரம் அவளுக்கு பாத்தியம் மத்தியம் எல்லாம் உபச்சாரம் கொடுத்து ஆசனங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி இளைஞர்கள் ஆரம்பிக்கும் போது அந்த குமிச்சு வச்சிருக்கிற எல்லாந்து அதனுடைய வைப்ரேஷன் பூதாகாரமாக இருக்குது. அந்த வைப்ரேஷனானது பேசுறது வித்வான்களோட வாக்குவாதம், வாக்குவாதம் பண்ணி அந்த பூதத்தோட அந்த வித்வான்களால் ஜெயிக்க முடியாதனால அவள் திரும்பி போயிடுவாள். அந்த தானத்தை வாங்கிக்கிறதுக்கு அன்ஃபிட் ஆகிடுவாள். இப்படி பல பல வித்வான்கள் எங்கெங்கிலாமோ வராதை கேள்விப்பட்டு, ஏன்னா அவ்வளோ சொர்ணம் கிடைக்கிறது, அவ்வளோ மூட்டைகள் ரத்னங்கள் கிடைக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துட்டு யாராலையும் அந்த பூதத்தோட வின் பண்ண முடியலன்னு எல்லாரும் போயிட்டே இருக்கா. ராஜாக்கு ஏண்டா சங்கல்பம் பண்ணினோம், இந்த தீராத நோயாகவே போயிடும் போல இருக்கே இது அப்படின்னு கவலைப்பட்டுருந்துருக்க சமயத்தில் ஒரு பிராமணன் வந்து வாசலில் நிற்கிறான், சேவகன்கிட்ட தெரிவிக்கிறான், இந்த மாதிரி நான் தானம் வாங்கிக்கலான். அப்போ அவனை பற்றி கேட்கும்போது என்ன எதுன்னு கேட்டால், எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது, நான் டெய்லி சந்தியாவனம் பண்ணுறேன், ஒரு வேளை கூட ஊனல் போட்டதுலேருந்து ஒரு வேளை கூட நான் விட்டது கிடையாது, அது தவிர 1008 காயத்திரியும் பண்ணாத நாட்களே கிடையாது, இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன், எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வரையும் கிடையாது. ஸோ இந்த சந்தியாந்திரம் பண்ணாது பண்ணிட்டு இருக்கான்னா அவனை எதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகிச்சுக்கலாம், இந்த பிராமணனும் கிடைக்கலன்னா அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறனால நானும் வந்து ட்ரை பண்ணலாமேந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சரி பரவாயில்ல, வேறு வழி இல்லைன்னு ராஜாவும் அவனை அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு எல்லா உபச்சாரம் பண்ணி இளைஞர்கள் போது அது எல்லார்கிட்டே பேசின அந்த பூதம் இவனிடத்தில் பேசாமல் சங்கிய மூலமாக கேட்கறது, மூணு கழிச்சு கூத்தாடுறது, மூணு வரல காமிச்சு அவன் முடியவே முடியாதுன்னு, நான் எவ்வளோ லாபம் கெஞ்சது முடியாதுன்னு, அப்புறம் ரெண்டு விரல காமிக்கிறது கெஞ்சது கூத்தாடுறது முடியவே முடியாதுன்னு, அப்புறம் ஒரு விரலுக்கு கூத்தாடுறது கெஞ்சது மாற்றவே மாட்டேன்றான். கடைசியில் ஒரே ஒரு இதுக்கு கெஞ்சு அவன் சம்மதிக்கிறான் அந்த பிராமணன். அந்த ராஜா இதை எதிர்ந்து பரிபாஷணம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலான்னா அந்த கர்மா முடியிட்டு வந்து அவன் பொறுமையை பார்த்துட்டு அதை தானத்தையும் அவன் கொடுத்த அப்புறம் கேட்குறான், இந்த மாதிரி எல்லாருக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு உங்களிடத்துல இந்த மாதிரி சந்தியம் மூலமாக கேட்கறதே அப்படின்னா அர்த்தம். அப்போ அவன் வந்து 3 நாள் சந்தியாவந்தன்ட்ட என்கிட்ட கேட்டது அந்த பூதம், நான் தரமாட்டேன்னு எவ்வளோ கெஞ்சி கொடுத்தாச்சு மாட்டவே மாட்டேன்னுட்டேன். 2 நாளுக்கு இதை கேட்டது, கால வேலை கேட்டது, மத்தியானத்தை கேட்டது, சாயந்தர வேலையை கேட்டது, அப்புறம் மத்தியானத்தை கேட்டது, எதையும் தரமாட்டேன்னு.
எல்லாத்தையும் மன்னிச்சு அவரை ஆட்கொண்டதுனால எரித்து ஆட்கொண்டார்.
அதனால எரிச்சுடையா கோவில் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அந்த பிராமணன் எல்லா ரத்னங்களையும் எடுத்துன்னு போய் நல்லா செலவழிச்சு ஒரு பெரிய கால்வாய் குட்டை குளம் ஏரி இந்த மாதிரி நிறைய ஏற்படுத்திருக்கான். அதுக்கு பேர் கனடியன் கால்வாய் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர். 16ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்டது. இது அநேகமாக விசேஷமாக சொல்லணும்னா ஏகப்பட்ட புண்ணிய கட்டங்கள் இருக்கு. தாமிரபரணி நீரத்தில் ஹேமாதேவி பக்கத்தில் எதிபாத கட்டம்ன்ற பேர். அது கிருஷ்ணாபுரத்தில் தசாவதார கட்டம்னு அது பக்கத்தில் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புண்ணிய கட்டங்கள் உண்டு. இது 6 கட்டங்கள் சேர்ந்தது. இது படிப்பாயச பிரார்த்தனைங்கிறது ரொம்ப விசேஷம். இங்கேயும் ஆய்குடியில் ரொம்ப ரொம்ப விசேஷம், இங்கேயும் விசேஷம். திருநெல்வேலியில் அநேகமாக எல்லா கோவில்களுமே அந்த விஷயம் பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனை பண்ணோன்னா நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிறக்கும். அப்படிலாம் பிரார்த்தனைகள். அப்படி ஒரு கனடா பிராமணன் கனடா தேசத்துலேருந்து வந்து இந்த எங்கள் கல்லடைக்குறிச்சியில் இருந்துட்டு அவன் அந்த மாதிரி இருந்திருக்கான். ஒரு பாவத்தினால ஏழ்மையினால் அவன் இந்த தானத்தை வாங்க முடியாச்சு. அவனுடைய அவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் கல்லடைக்குறிச்சியில் அக்ரஹாரத்துக்கு பின்னாடி கொல்லையில் காலை எடுத்து வைக்கணும்னா அந்த கால்வாயில் தான் வைக்கணும். வேறு ரோடே கிடையாது, நேராக கால்வாய். அந்த ஜலம் வந்து இன்னும் திக்காது, இது தின்னு. ஏன்னா இதில் பாறைகள் நிறைய மோதி மோதி வரனால இப்படி லூஸாக இருக்கும். அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த ஜலம். அப்படியாக அவனால் ஏற்பட்டிருக்கப்பட்ட கனடியன் கால்வாய் திட்டம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு 32 காயத்ரிக்கு பல நூற்றாண்டுகள் ஆகி இன்னைக்கும் அந்த பூமியை பார்த்தோம்னா அப்படி செழிச்சு கொட்டுறது, அப்படி செழிப்பு, வத்தாத ஜீவநதி, நல்ல மெடிக்கேட்டட் வாட்டர், பொதிகை மலையிலேருந்து வரக்கூடியது, பல நதிகள் சேர்ந்து வருது இதில், மணிமுத்தாறு என்னெல்லாமோ ஏகப்பட்ட நதிகள் பேரே சொல்ல முடியாது. கடனா அது இது எல்லாம் கடனா தான் அங்கே திருக்குடை மருத்துவம்னு இருக்கு, அங்கே போய் சேர்ந்து இப்படி பல நதிகள் ஓடக்கூடிய கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த இதனால பகவான் மணி அடிச்சு ஆமாம். அதனால நமக்கு காயத்ரி அவ்வளோ முக்கியத்துவம். எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறி அவர்கிட்ட சாமி பிரார்த்தனை பண்ணிப்போம். லோகம் க்ஷேமத்தை அடையாது.